முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார் ஐயா. Uncountable, hallelujah. என்ன முடியாத அதிசயத்தை செய்கிறார் ஐயா. கர்த்தரால் மாத்திரமே இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய முடியும். மெடிக்கலால 1.5 வருஷம் சோமாக்க முடியாத என் தேவன் பாருங்க எளிதாக சோமாக்கி விடுறாரு. அதனால உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மீது வைங்க. உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்ணீரின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, துக்கத்தின் மத்தியில கடக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் அதிசயங்களை காணப்படுவேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொடிய கண்ணீரின் சூழ்நிலையில கூட, இந்த பயங்கரமான மரண ஓலங்கள் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட கர்த்தருடைய கிருபை நம்மை நிர்மலமாகாமல் பாதுகாத்து வருகிறது. அதற்காக நாம் ஒவ்வொருவரும் உண்மையாய் உள்ளத்திலிருந்து நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். இன்னும் கூட அந்த ஜனங்களுக்காக நாம் திறப்பில் நிற்போம். ஏன்னா இப்போ வந்து லாக்டவுன்ல இருக்கிறோம், நம்ம எங்கேயும் போறதில்லை. அதனால குடும்பமாய் ஜெபிங்க, குடும்பமாய் கூடி ஆண்டவரேன் ஜனத்தை கண்ணோக்கி பாருங்கப்பா, என் தேசத்தை கண்ணோக்கி பாருங்க, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன். வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வாதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக எங்களுடைய கூடாரத்தை அணுகக்கூடாதப்பா. இங்கே தேசத்தின் இந்த அவலநிலை மாறணும் அப்படின்னு திறப்பில் நிற்போம். ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிமித்தம் ஆண்டவர் அந்த உபத்திரவ நாட்டில் குறைப்பாராம். அதனால் விசுவாசத்தோடு ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம ஒருமனப்படும் போது நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்ன கூட மோகன் சென்னை 21 நாள் உபவாச வைத்து ஜோமனி கொண்டிருக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியும். அதில் இணைந்து கொள்ளுங்க. நாங்களும் அதில் இணைந்து ஜெபித்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் எல்லோரும் இணைங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு கூட ஒரு அருமையான செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்தார். நான் அதை வாசிக்கிறேன். எரேமியா 32 அதிகாரம் 17 வசனம் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், எப்பா நான் மாம்சமான யாவருக்கும், நாம தான் கடவுள் கிறிஸ்தவங்களுக்கு என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதுக்கும் பொதுவானவர், எல்லாருக்கும் சொந்தமானவர். அவர் மாம்சம் இருக்கிற எல்லாருக்கும் தேவனாய் கர்த்தர். அவர் சொல்றார், எப்பா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் எல்லாம் முடியும். மனிதர்கள் நம்மை கைவிட்டுடலாம், டாக்டர்கள் கைவிட்டுடலாம், அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உதவி செய்ய முடியும். என்னும் கூட போதுமான எக்யூப்மெண்ட் நம்ம நாட்டில் இல்லை இன்னைக்கு, கொடிய சூழ்நிலைங்கிறதுனால. அப்ப அவங்களால எல்லா சூழ்நிலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஆனா எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் நமக்கு உதவி செய்ய முடியும். நீங்க அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம அநேகர் பண்ற மிஸ்டேக் என்ன தெரியுமா? உபோத்திரம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, சங்கீதக்காரன் சொல்றான், இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனால் நம்முடைய வேதமோ என் மன மகிழ்ச்சி. இக்கட்டு நெருக்கம் மரண இருளமை சூழும் போது என்ன செய்கிறோம்? மனிதர்களை நாடி ஓடுகிறோம். சங்கீதக்காரன் சொல்றான், மனிதர்களை நம்பாதீங்க, பிரபுக்களை நம்பாதீங்க, நீங்க ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு மனிதனை காண்பிப்பார், அந்த மனிதனை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார், அதை செய்யுங்க, காரியம் வாய்க்கும். இல்லாவிட்டால் அவரே இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து விட்டு போய்விடுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்ல தேவன். ஒரு வாரத்துக்கு முன்பாக நாங்க யாருக்குமே நேரடியாக ஜெபிக்கிறது கிடையாது, இப்ப போன்ல தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் அநேகரை ஃபோன்லேயே சுகமாக்குறார். கிட்டத்தட்ட 27-28 பேர் இதுவரைக்கும் நாங்கள் கொரோனாலேருந்து சுகமாயிருக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க. ஃபோன்லேயே சொன்ன ஜோம்ன்றவங்களாம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அநேக அற்புதங்கள் செய்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தார், ஐயா 6 மாசமா நாங்கள் இப்படி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கிறோம் ஐயா, என் கணவருக்கு விக்கல் மாறவே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாங்க. எத்தனையோ ஆஸ்பத்திரி போயிட்டோம், அவங்களால எதுவுமே உதவி செய்ய முடியல. எப்போ பார்த்தாலும் விக்கல், 24 hours விக்கல் வந்து கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு விக்கல் வந்துட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? சாப்பிட்டா போதும் வாமிட்டு வந்துடும், என்ன செய்ய? ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 6 மாதம் கண்ணீர். இந்த கதையை சொன்ன உடனே சரி அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம். மற்றபடி யாரையும் நாங்கள் நேரில் சந்திக்கிறது இல்லை. உங்களுடைய கொடிய சூழ்நிலையை அறிந்து, ஏன்னா டாக்டர் கைவிட்டாங்கன்னா ஈஸியாக ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஏனென்றால் உங்களுடைய மொத்த நம்பிக்கையும் இயேசு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துடுவீங்க. என்னைக்கு உங்கள் மொத்த நம்பிக்கையை முதல்லே அவர் மேலே வச்சிடுறீங்களோ எல்லாமே ஈஸியாக மாறிடும். அப்போது அவங்க வராங்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணுறோம்.
அப்போ கரங்களை வைத்த உடனே அவர் கீழே விழுந்தாரு. இரண்டு முறை கீழே விழுந்தார். அன்றோடு அந்த கொடிய வியாதி அவரை விட்டு போய்விட்டது. ஹாலேலூயா. இப்ப ஒரு வாரமும் நல்லா நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கிறார். நிம்மதியா நினைச்சிடாரு. கொரட்டை இல்லாம, அதாவது சாரி, அந்த விக்கல் இல்லாம இருக்கிறாராம். ரொம்ப சந்தோஷமா. இன்றைக்குதான் அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி அவங்கள இன்வைட் பண்ண கூட்டு வந்த சகோதரி சொன்னாங்க, இன்னைக்கு பாருங்க கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அப்ப அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க, ஒரே நேரத்துல இவர் சென்ட்ரிங் அடிக்கிற ஒரு மனிதர் மேல சென்ட்ரிங் அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த மிஷினை ஆஃப் பண்ணாம வச்சு கவனிக்கல. அது என்னன்னா காலில் பாதி அறுத்துச்சு ஒரு செகண்ட்ல. ஏன்னா ஆஃப் பண்ணாம இப்படி மாத்தி வைப்பாங்க அவங்க, டக் டக் எடுத்து வெட்டிடலாம். அது எப்படியோ கால் பட்டு பாதி கால் வெட்டி ரத்தம் மேல இருக்கிறாரு. சென்ட்ரிங் அடிச்சிச்சு பாருங்க, எலும்பு வரை வெட்டிட்டு, நரம்பெல்லாம் வெட்டிட்டு, ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. இதே நேரத்துல சாயங்காலத்து ஒரு நாள் இருக்கு, சென்னையில் அவருடைய மகன், 26 வயது மகன், பைக் ஆக்சிடென்ட்ல மரித்து போறார். பைக்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான் போன் வருது, இவருக்கு வெட்டுப்பட்டு இவர் கிடக்கிறாரு. கஷ்டப்பட்டு இவர் மேல இருந்து இறக்கி ஆஸ்பத்திரி கொண்டு போறாங்க. கொடிய சூழ்நிலை, கண்ணீரின் சூழ்நிலை. அங்கிருந்து போன் வருது, உங்க பையன் இறந்துட்டான் அப்படின்னு ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கான்னு சொல்லிட்டு இவர் போக முடியல. அடுத்த நாள் காலையில அவன் இறந்து போனான். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரே நேரத்துல, ஒரே நேரத்துல இங்கேயும் இவருக்கு காலில் வெட்டு, அங்க ஆக்சிடென்ட் நடக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ நான் சில காரியங்களை, ஒன்று தலைமுறை சாபமா இருக்கணும், அல்லது பில்லி சூனிய இந்த மாந்திரிக பிரச்சனையா இருக்கணும்னு சொல்லி தான் நான் அனலைஸ் பண்ணேன். அதே போல மாந்திரிக ஆவியை கடிந்து ஜெபித்த போது அவர் கீழே விழுகிறாரு ரெண்டு முறை. அதன் பின்புதான் அந்த விக்கல் அவரை விட்டு நின்று போய்விட்டது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் ஒரு பொல்லாங்குக்குள் கிடக்கிறது. எங்க பார்த்தாலும் பொல்லாத காரியம் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேக காரியங்களை மனிதனால உதவி செய்ய முடியல, ஆனா கர்த்தரால உதவி செய்ய முடியும். அந்த மகனுடைய கண்ணீரை அவர் மாற்றி போட்டாருங்க. 6 மாதமாக வேதனைப்படுத்தி அந்த விக்கலை மாற்றி போட்டார். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்தா சொல்றாரு, என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இதை சொல்றேன். இதை சொல்லும் போது இன்னைக்கு அனைவருடைய விசுவாசம் தூண்டப்படும். இன்னைக்கு காரியம் மிக மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்கை விட்டு கை மாறி போய்விட்டது என்று சொல்லி சூழ்நிலையில் நீங்க இருக்கலாம். ஐயோ, என்னுடைய தகப்பனாருக்கு, என்னுடைய தாயாருக்கு, என்னுடைய பிள்ளைக்கு நுரையீரலுடைய பாதிப்பு 70% வந்து விட்டது, 50% மேலாக போய்விட்டது, இனி எங்களுக்கு உதவியே இல்லை என்று சொல்லி நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகத்துல முழங்கால் பிடிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த நெருக்கத்தை மாற்றி போடுவார். அவர் தான் தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறாரு, எப்பா என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டா?